ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் டாக்ஸ் தமிழா. நாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் சூப்பர் சூப்பரான ஒரு புது புதுதான ஒரு அப்டேட்டை வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வேறு மாதிரி ஒரு அப்டேட்டை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இயக்குனர் சிகரம் மாரி செல்வராஜ் மற்றும் தனுஷ் கூட்டணியில் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு வெகு விரைவில் வந்து வரப்போகிறதா வந்து இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் தனுஷ் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கும் திரைப்படத்தை தயாரிப்பதன் மூலம் மீண்டும் தயாரிப்பாளராக களமிறங்கியுள்ளார். தற்போது தனுஷ் பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கும் புதிய படத்தை தயாரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த படத்தின் நடிகர் நடிகைகள் மற்றும் படக்குழு பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. நடிகர் தனுஷ் இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட்டணி ஏற்கனவே கர்ணன் திரைப்படத்தில் அசத்தியிருந்தார்கள். கதையும் தனுஷின் நடிப்பும் மிகவும் சிறப்பாக இருந்தது. தற்போது இருவரும் மீண்டும் இணைந்து உருவாக்கும் திரைப்படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் கதாநாயகனாக தனுஷ் நடிப்பாரா இல்லை புதுமுகமாக இருக்குமா என்பது குறித்து ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தனுஷ். நடிக்கவே தகுதியில்லாத நபர் என விமர்சகர்களால் முத்திரை குத்தப்பட்ட தனுஷ் அதன் பின் கடந்த 20 ஆண்டுகளில் செய்ததெல்லாம் சம்பவம் அல்ல, சரித்திரங்கள். தமிழ் சினிமாவில் நடிகர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர் என பல பரிமாணங்கள் எடுத்த தனுஷ் தயாரிப்பாளராகவும் மாறினார். 2012 ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் ஸ்ருதிஹாசன் நடித்த படம் 3. இந்த படத்தில் இருந்து தயாரிப்பாளராகவும் தனுஷ் அடுத்த அடியை வைத்தார். ஒண்டர் பார் என்ற பெயரில் அவர் தொடங்கிய நிறுவனத்தில் தன்னுடைய படங்களையும் பிறர் நடித்த படங்களையும் தனுஷ் தயாரித்தார். குறிப்பாக தன்னுடன் சிறிய கேரக்டரில் நடித்த நடிகர் சிவகார்த்திகேயனை தான் தயாரித்த எதிர்நீச்சல் படத்தின் மூலமாக ஹீரோவாக்கி அழகு பார்த்தார் தனுஷ். 3 படத்திற்கு பின் எதிர்நீச்சல், வேலையில்லா பட்டதாரி, சமீதா, காக்கி சட்டை, காக்கா முட்டை, மாறி, நானும் ரவுடிதான், தங்கமகன், விசாரணை, அம்மா கணக்கு, சினிமா வீரன், பவர் பாண்டி, வேலையில்லா பட்டதாரி 2, தரங்கம், காலா, வடச்சென்னை, மாறி 2 ஆகிய படங்களை தயாரித்தார். ரஜினியை வைத்து அவர் காலா படத்தை தயாரித்திருந்தது அப்போது சினிமா உலகில் பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் மாறி 2 படத்துக்கு பின் அவரது ஒண்டர் பார் நிறுவனம் படம் எதுவும் தயாரிக்கவில்லை. காலா படத்தை தொடர்ந்து மாறி 2 படமும் சரியாக போகவில்லை என்பதால் தனுஷ் படங்களை தயாரிப்பதை நிறுத்தியிருந்தார். மாறி 2 படத்திற்கு பிறகு அசுரன், த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி, என்னை நோக்கி பாயும் தோட்டா, பட்டாஸ், கர்ணன், ஜெகமே தந்திரம், அற்றாகீரே, மாறன், த கிரேமன், சிறுச்சிற்றம்பலம், நானே வருவேன், வாப்தி உள்ளிட்ட 12 படங்களில் தனுஷ் நடித்தார். ஆனால் திரையில் வேலையில்லா பட்டதாரி படத்தின் தீம் மியூசிக்குடன் தோன்றும் ஒண்டர் பார் நிறுவன பெயரை காணாமல் இருக்க முடியவில்லை என ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் ஒண்டர் பார் நிறுவனம் மீண்டும் பட தயாரிப்பில் களமிறங்கியுள்ளது. இது தொடர்பாக இன்று மதியம் 11 வெளியான நிலையில் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ஓகே காஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த செய்தி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வந்து சூடான சுவையான நிகழ்ச்சியில் பார்க்கணும்னா தவறாமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேரம் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.